ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பங்குனி உத்திரத்துக்கு பொதுவாகவே வந்து எங்கள் ஊரில் வந்து பால்குடம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பால்குடம் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து சர்பத் செஞ்சு கொடுக்கலாம்னு சர்பத் பாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சர்பத்து, அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க குடிக்கிறதுக்கு டம்ளர், அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோ சர்க்கரை, அதுக்கப்புறம் வேறு என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோன்னா நல்லா கூலிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஐஸ் கட்டி. இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சமாக ஐஸ் கட்டியும் நிறையா பானை தண்ணியும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் 20-30 பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா புழிஞ்சி சாறை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கொட்டை டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, நான் அதையும் எடுத்துட்டேன். ஸோ இதை நாங்கள் செய்கிறதுக்கு வந்து நிறையா பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாத்தையுமே என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. காரணம் வந்து என்னென்னா, காவடி வந்துடும், சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிற அந்த பரபரப்புலையே என்னால் எல்லாத்தையுமே எல்லா ப்ராசஸுமே வந்து என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ நான் கவர் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த லெமனெல்லாம் புழிஞ்சு தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் நம்ம எடுத்திருக்க 3 சர்பத் பாட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுப்போம். அதாவது திருச்சியில் வந்து லால்குடியில் நன்னாரி சர்பத் வந்து ஃபேமஸான கடை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அஜி சர்பத்துன்னு சொல்லி ஒரு கடை சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் நான் வந்து இன்றைக்கி சர்பத் பாட்டில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அதுக்கு பார்த்தலாம் பானை தண்ணி பக்கத்தில் வந்து ஒரு அத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த பானை தண்ணியை வந்து நான் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன். சர்க்கரையை வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியோடு கலக்கி வச்சுருந்தேன், அதாவது தண்ணியோடு கரைஞ்சி வச்சுருந்தேன். அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். லெமன் ஜூஸை சேர்த்தாச்சு. ஐஸ் கட்டியை போட்டு ஒரு ஆத்தனா நமக்கு சூப்பரான சர்பத் ரெடி ஆயாச்சு. இப்போ இதை வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.